இந்த ஒரு ஸ்னைப்பர் டவரை பாருங்கள், எப்படி இந்த டவரை எப்படி மாற்றி வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு எனிமி அடிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே வரப்போகிற ஒரு புது கேரக்டர். இதோட பவர் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இனிமேல் அல்வாரோ கேரக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கிரேட் போட்டிங்கன்னா போதும், அது மூணா மாதிரி எனிமி அட்டாக் பண்ணும். நம்ம கேமுக்குள்ளே கோல்டன் ரிவைவ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வரப்போகுது. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற Ob39 அப்டேட்டுக்கு அப்புறமா கேம்குள்ளே பண்ண போகிற முக்கியமான டாப் 20 சேஞ்சஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேஞ்ச் நம்பர் 1, நம்ம கேம்குள்ளே அந்த ஸ்னைப்பர் டவர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டவர் இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாற்ற போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 சைடும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க மக்களே. அந்த எப்படி சொல்கிற லாக்கர் மாதிரி இருந்துச்சு சைட்லலாம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டவரில் வந்துட்டு கேம்ப் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நம்பர் 2, நம்ம பெர்முடா மேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்துட்டு பாருங்கள் எந்த மாதிரி வந்து மாற்றி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3 கார் வரிசையாக வச்சிருப்பானுங்க, பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார் தான் நிப்பாட்டிருக்கானுங்க மக்களே ஓகேங்களா. நம்பர் 3, அந்த போன் ஃபயர் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 2க்கு வந்து குறைச்சிருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போன் ஃபயர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூல் டவுன் டைமையும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் ஓகேவா. ஸோ நம்பர் 4 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரியலிஸ்டிக் டார்கெட், அதாவது அந்த ட்ரைனிங் ரவுண்ட்லாம் நீங்கள் போவீங்க இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பொம்மை இருக்கும் ஓகேங்களா. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ரூமே ஆட் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஒரு பொம்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனிமி நார்மலாக நீங்கள் மேட்ச்சில் அடிக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவானோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனும் பண்ணுவான். இங்கே வந்துட்டு பாருங்கள், நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா அவன் செத்து கீழே விழுவான். இங்கே வந்துட்டு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து செத்து கீழே விழுவான்ற தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் தான் ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அப்டேட் மக்களை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஓகே, நம்பர் 5, அந்த க்ளோவால் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் கண்டினியூஸாக 2 க்ளோவால் போட்டு அதுக்கு மேலே ஏறி அந்த க்ளோவலுக்கு மேலே ஏறி அந்த பில்டிங் மேலாம் ஏறுவாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா அது மாதிரி மேலே ஏற முடியாதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு க்ளோவால் மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ஜம்பே பண்ண முடியாது. இதோ இங்கே வந்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் உங்களால் ஜம்பே பண்ண முடியாதுனு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து மாறப்போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 2 க்ளோவால் போட்டு அந்த க்ளோவால் மேலே ஏறி பில்டிங் மேலே ஏறதெல்லாம் வந்து நடக்காத காரியம் ஓகேங்களா. ஸோ நம்பர் 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் டீம் மேட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தட்ட மட்டும் நீங்கள் பேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் ஓகேவா. அண்ட் இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆல் குரூப்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்கானுங்க மக்களே ஓகேங்களா. குரூப்ன்றது நம்ம டீம்மேட்ஸ் கூட பேசுறதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னு சரியாக தெரிலங்க. ஏன்னா இதில் பப்ஜியில் மாதிரி நம்ம எனிமீஸ் கூடயும் பேசிட்டு பேசிட்டு ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியலாத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே ஓகே. நம்பர் 7, போச்சு நாக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்க மக்களே ஓகேங்களா. இங்கே வந்துட்டு பாருங்கள், நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற போச்சு நாக்கு இங்கெல்லாம் வந்துட்டு பாருங்கள் எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த கவர் எடுக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டை கிட்டலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கானுங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் அதோ இங்கே ஒன்று, அப்புறம் அதான் இங்கே ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணியிருக்கானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஷ் கார் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா. ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும், இதுக்கப்புறமா அங்கங்கே வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக ஒரு சில இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க ஓகேவா. நம்பர் 8, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் மக்களே. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எனிமி அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேக் டேமேஜ்லாம் வெளியும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் 2வது இருக்கு பார்த்தீங்களா அந்த போஸ்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு, ஸோ அதை வந்து ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது ஃபேக் டேமேஜ்லாம் உங்களுக்கு வந்துட்டு காட்டாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகே. நம்பர் 9, நம்ம கேம்குள்ளே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுது மக்களே ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில், இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மாறிடுவீங்க ஓகேங்களா. ஸோ இதை இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு EP தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் எனிமியாகவும் அட்டாக் பண்ண முடியாது, எனிமி வந்து உங்களையும் வந்து அட்டாக் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்தில் எந்த எனிமிலாம் இருக்கானோ அந்த எல்லா எனிமிக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து குறையும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஸ்கில்ல வந்து இருக்குது. இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக புரியும், அதற்கு வெயிட் பண்ணுங்க. நம்பர் 10, இனிமேல் எனிமிஸ் நம்ம பக்கத்தில் இருந்து கிரானேட் போடுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நேடு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிளாஸ் ஸ்கோரில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. நம்பர் 11, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் காம்பினேஷன் ரெக்கமெண்டேஷன்
கன்ஃபிகரேஷனுங்க ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட இருக்க என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டும் ஓகேங்களா. அதில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்குதோ நீங்களா சூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து போன அப்டேட்லேயே வர வேண்டியது, பட் இந்த அப்டேட்டில் தான் வந்து விட்டுருக்கானுங்க ஓகேங்களா. அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இது ஐ மீன் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 12 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் ரிவைவ் கார்டுங்க ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வந்து ஒரு புது கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வெண்டிங் மிஷினில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிவைவ் பண்ணிங்க அப்படின்னா அவன் திருப்பியும் பிறக்கும்போது லெவல் 2 வெஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ஜி கனோட திருப்பியும் கீழே வருவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா. இது எதுக்கு பண்ணணுன்னே தெரியல. எனிவேஸ் ஓகே, நம்பர் 13 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா கேரக்டருக்குமே வந்துட்டு அந்த லெவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 சொல்லிட்டு அந்த லெவல்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணானுங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த பான் லெவலு அந்த பேனர்ஸ் அவதார்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து புதுசாக மாற்றிடானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 14 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புது செட்டிங்ஸ் மக்களே. ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் ஓகேவா. ஸோ ஆட்டோ ஸ்விட்ச் கன்று அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் போர்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து விட்டுருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர் 15 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சில மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் மேட்சுக்கு உள்ளே போகும்போதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷினில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் மிஷின் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒர்க் ஆகுன்றதை வந்து போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் எல்லா கேம்லேயுமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி குட்டி குட்டி மிஷின்ஸ் வந்து கேம்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. நம்பர் 16 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸுங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ரிப்ளே வேணால் நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இன் மேட்ச் ரெக்கார்டிங்கு, லாபி மேட்ச் ரெக்கார்டிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது மக்களே ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு வந்துட்டு எது வேணுமோ அதை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. நம்பர் 17, நம்ம கேம்குள்ளே அந்த கலஹாரி மேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கலஹாரி மேப்பை வந்துட்டு திருப்பியும் ரேங்க்டு கேமில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க மக்களே ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுற ரேங்க்டு கேமாக இருக்கட்டும், கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் முன்னே இருந்த மாதிரி கலஹாரி மேப் வந்து கேம்குள்ளே வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. வித் லாஸ்ட் டைம் எந்தெந்த பிளேஸ்லாம் இருந்துச்சோ அந்த பிளேஸ்லாம் வந்து அப்படியே திருப்பி வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேம்குள்ள 3 கண்ணுக்கு புதுசாக ஈவோ ஸ்கின் வந்து வரப்போகுது மக்களே ஓகேங்களா. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேர் ஓகேங்களா, செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த M1014 இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து வரப்போகுது. என்னடா சொல்கிற இந்த கண்ணுக்கு தான் ஆல்ரெடி கேம்குள்ள ஈவோ ஸ்கின் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இருந்தால் என்ன நாங்கள் புதுசாக வந்து விடுவோம்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க கேம்குள்ள இந்த கன்ஸுக்கு. 3rd கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த G18 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒரு ஈவோ ஸ்கின் வரப்போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. அது மேபி நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த 2 கன் அதாவது அந்த ஈவோ ஸ்கேரு ஈவோ M1014 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்னோட பவரு அப்புறம் வந்துட்டு அந்த எமோட்டு அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் திருப்பியும் ரிட்டன் பேக்கில் வருமா வராதான்றதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலஹாரி மேப்பை மட்டும் நம்ம சொல்லியிருந்த மாதிரி திருப்பியும் வந்து கேமுக்குள்ளே ஆட் பண்ண போகிறாங்க மக்கள் ஓகேங்களா. அட்வான்ஸ் வரை பொறுத்த வரைக்கும் டே பை டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணால் தெரியும். இந்த ஒரு 1 வீக்கில் வந்து தெரிஞ்சிடும் மக்களே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து திருப்பியும் கேமுக்குள்ளே வரப்போகுதுன்றதை பற்றி ஓகேங்களா. ஸோ அப்படி என்ன வந்தாலும் நான் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஓகேவா. அண்ட் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கான அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மெயினாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து கேம்குள்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே.